वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल இன்னைக்கு நாம வந்து இன்னும் நிறைய இயல்பாக இருக்கக்கூடிய உயிருடைய இன்னொரு பகுதியான ஏன் இன்று அப்படிங்கிற அர்த்தத்துல நிறைய வாக்கியங்களை பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லிடுறேன் சரி ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் கட்டட வேலைக்கு என் அக்கா பையனை தான் அனுப்புனேன் காலையில் போய் மெயின்டெனன்ஸ் வேலைலாம் பாடுறான்னு சொல்லிட்டு நைட்லாம் வந்து இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து அவன் நடந்துக்கிட்ட விதம்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எப்போதுமே அவர் 10 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பார் அதுவும் நேற்று ஏதோ வாலிபால் மேட்ச்னு சொல்லிட்டு வேற சொன்னான் நான் அதனால தான் மேஸ்திரிட்ட வந்து நம்ம சாவியை கொடுத்துட்டு போய்டுவோன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேன் நான் வந்தோட தான் அவனே வர்றான் அதனால தான் நான் சீக்கிரம் வந்தேன் புரியுதுங்களா அதனால தான் நான் சீக்கிரம் வந்தேன் தட்ஸ் வை ஐ கேம் இயர்லி எப்போதும் வழக்கமாக நான் லேட்டாக வர்றேன்னா ஊருக்கு போகிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து மேஸ்திரி வீட்டுக்கு போய் சாவியை கொடுத்துட்டு நீங்கள் என்னன்னு பாருங்கள் எங்கள் அம்மா வருவான் எப்படியும் வர்றதுக்கு 11 மணி ஆகும் அவன் வந்தோடனே பார்த்துக்குவான் காசெல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னான்னு பேசிக்கிங்க நான் ஃபோனில் ஃபோன் அடிப்பேன் எனக்கு லைவில் வந்து எத்தனை மூட்டை சிமெண்ட் நீங்கள் வேலையாயிருக்குன்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காட்டணும் இப்போ அப்படி தானே நல்லா நடக்குது ஒரு வகையில் நல்லதாக போச்சு அதெல்லாம் புரியுதுங்களா ஆ அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்து உங்கள் அப்பா என்னிடம் ஏன் பிரச்சனையை சொல்லவில்லை என்று என்னிடம் கேட்டார் இப்போலாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிற காலங்கள் உருவாயிடுச்சு அப்போலேருந்தே இருக்காங்க இப்போலாம் வந்து ரொம்ப மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்பா மகன் அப்பா மகனோட ஃப்ரெண்டு அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப உருவாயிடுச்சு நல்ல விஷயங்கள் தான் நல்லது நடந்தால் நல்ல விஷயம்தான் சரிங்களா இப்போ வந்து கேட்குறாரு உங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டார்ரா ஏன் அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லலை ரெண்டு பேரில் யாருமே ஒரு ஆள் கூட சொல்லி ஏன்னு கேட்டார் எப்படி சொல்கிறது யார் கேட்குறா உங்கள் அப்பா யுவர் ஃபாதர் ஆஸ்க்டு மீ டெல்மி கிடையாது கேட்டார் சொன்னார் கிடையாது கேட்டார் என்னிடம் கேட்டார் ஃபாதர் ஆஸ்க்டு மீ என்ன கேட்டார் முடியல ஒன்றும் இருக்குது உங்கள் அப்பா என்னிடம் ஏன் பிரச்சனை சொல்லவில்லை என்று கேட்டார் ஆஸ்க்டு மீ டு டெல் ஹிம் புரியுதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம் என்னிடம் இந்த பாருங்க யுவர் ஃபாதர் ஆஸ்க்டு மீ டு டெல் ஹிம் என்னிடம் சொல்லுமாறு அவர் என்னிடம் கேட்டார் புரியுதுங்களா அவரிடம் சொல்லுமாறு அவர் என்னிடம் கேட்டார் இந்த டெல் ஹிம்ங்கிறது யாரை குறிக்கிறது அந்த இவர் ஃபாதர் குறிக்கிறது இந்த சப்ஜெக்டை கேட்குது என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு என்கிட்ட ஏன் சொல்லலை ஆஸ்கிடு என்ன ஆஸ்கிடு மீனா அவர்கிட்ட கேட்குறது என்னத்துக்காக கேட்குறாரு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு சரிங்களா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆஸ்கிடு மீ டு டெல் ஹிம்னா என்னிடம் கேட்டார் எதை கேட்டார் என்னிடம் சொல்வதற்கு கேட்டார் சொல்லவில்லை என்று என்னிடம் கேட்டாருங்கிறது இந்த இடத்துல வந்து என்னிடம் கேட்டாருங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா யுவர் ஃபாதர் ஆஸ்க்டு மீ டு டெல் ஹிம் அவரிடம் சொல்லுமாறு என்னிடம் கேட்டார்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா டெல் ஹிம்னா அவரிடம் சொல்லுமாறு சரி அந்த வார்த்தை இதில் இல்லை அதனால குழப்பமா இருக்கு இப்ப என்னத்த நீங்க சொல்லல ஒய் யூ டிடன்ட் டெல் மீ த ப்ராப்ளம் அவ்வளவுதான் நீ ஏன் அது என் பிரச்சனையை அந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்லலை உங்கள் அப்பா ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாரு சொல்லுமாறு என்கிட்ட கேட்டார் இந்த இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியத்தை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இப்போ கடைசியிலேருந்து வருவோம் ஏன் நீங்கள் என்னிடம் அந்த பிரச்சனையை சொல்லலைன்ட்டு உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுமாறு கேட்டார் சரிங்களா ஒருவேளை இந்த டூ டெல்ஹிங்கிறத எடுத்துட்டோம்னா இப்போ இருக்கிற தமிழ் மீனிங் கரெக்டாக இருக்கும் இதனால் ஒரு தப்பும் கிடையாது என்ன ஒன்று ஆஸ்கடு மீ டு டெல்கிங்கிறது நான் இன்ஃபினிட் வேர்புக்காக நான் வச்சேன் இவர் ஃபாதர் ஆஸ்கடு மீ உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் ஏன் பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார் முடிஞ்சு பிரச்சனையை என்று என்னிடம் கேட்டார் என்று என்னிடம் சொல்லுமாறு என்னிடம் கேட்டார்னு வந்திருக்கணும் புரியுதுங்களா இல்லையா சொல்லவில்லை என்று சொல்லுமாறு என்னிடம் கேட்டார்னு வந்திருந்தா அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் தமிழில் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இப்படியே புரிஞ்சுங்க
நான் போட்டு உங்களை ரொம்ப குழப்புற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அடுத்தது, நான் இந்த வேலையை தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் உள்ளன. ஏப்பா இந்த மாதிரி ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து ஒரு ரொம்ப சூப்பர்வைசரில் போய் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகுறிய, அது வந்து பல, அதாவது எப்படின்னா லேபரையும் மேய்க்கணும், உனக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு நீ வந்து கூல கும்பிடு போடணும், இதுக்கு மேலே உட்காந்துக்கலாம், வேறு ஏதாவது வேலை தரேன், மாடி கிடி அலையணும், லிஃப்ட்டு மட்டும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, 20 மாடி பில்டிங்காக இருந்தாலும் ஒன்று ஒன்றுக்கு நீ மேலே எங்கேயும் போயிட்டு வரணும், பார்த்துக்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு பண்ணோம்னா பின்னாடி நம்மளே சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலாம். நான் இந்த வேலையை தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் உள்ளன. இதில் வந்து ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுக்கங்கிறதே நான் சொல்லலை, புரியுதுங்களா? பாருங்க, இந்த இப்போ சென்டென்ஸ் அமைக்க போகிறாங்க. There are many reasons why I choose this job. இந்த வேலையை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று பல காரணங்கள் உள்ளன, புரியுதுங்களா? ஆனால் வந்து அந்த ஏன் தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது தமிழ் வாக்கியத்தில் நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு த ரீசன்ஸ், தெர் ஆர் மெனி ரீசன்ஸுங்கிற இந்த ரீசனை தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து சபார்டினேட் கிளாஸ், மெயின் சபார்டினேட் கிளாஸ், அதாவது பக்கா சபார்டினேட் கிளாஸ். இந்த ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து இதுதான், ஒய் ஐ சூஸ் திஸ் ஜாப்புங்கிறது தான் இந்த ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, சரிங்களா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். ஏன் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் என்றால் இதில் பல காரணங்கள் உள்ளன, முடிஞ்சு, புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வச்சுங்க. அடுத்தது, நான் ஏன் வேலையை விட்டுவிட முயன்றேன் என்று அவர் என்னிடம் கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ ட்ரை பண்ணி எடுத்தீங்க, பல காரணங்களுக்காக இந்த வேலையில் ஜாயின் பண்ணிய, இப்போ இந்த வேலையை விட்டுறதுக்கு முயற்சி பண்ணிய ஏன் அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட் அவ சி ஆஸ்க்ட் மீ ஒய் ஐ ட்ரைடு டு குவிட் த ஜாப். நான் ஏன் வேலை விட்டுவிட முயன்றேன் என்று அவள் என்னிடம் கேட்டாள், புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா இருக்கலா? சரி, இதோட இருக்கட்டும். ஒரு டவுட்ஸ் இருந்தால் அது வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு, கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு 2 to 3 days அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது, கமெண்ட் செக்ஷனை ரெஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நல்லா எல்லாத்தையும் புதுசாக பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.